ஸ்கூலுக்கு போனாலே கட்டுப்படிக்கிறா. மிஸ் நானா அதை படி இதை படி அதை எழுது இதை எழுதுன்னு கட்டுப்படிக்கிறாடா. ஏய் ஆமாண்டா, ஸ்கூலுக்கு போனா மிஸ் தல, ஸ்கூலுக்கு போனலாம் எங்க அப்பா தல. எங்க அப்பா படிக்கலடா, ஆனா என்ன படி படி உயிரை வாங்குறாரா. டேய் ஸ்கூலுக்கு போகலானே முடிவு பண்ணாச்சே, இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பேக்கை தூக்கி போடுறா. டேய் உங்க அப்பாடா. ஐயோ என்னடா பண்ணது. சரி அங்க போய் ஒன்றுலாம் வாடா, சீக்கிரம் ஓடுறது. வேலைக்கு போனா கேக்க மாட்டேன், அறிவிக்கிறா உனக்கு. எதுக்கு அப்படி கேக்குற? பின்னா படிக்க போற பையனை போய் சீத்துன்னு போற. இவன் என்னத்த படிச்சு கிடைக்க போறான்? அட பாவி, படிக்காத ஒரே காரணத்தினால எவ்வளவு பேரு மூட்டை தூக்கி வண்டி இழுத்து சித்தாள் வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டம் அவ்வளோ. ஏன் நேத்து நான் படிக்காததுனால இன்னைக்கு வண்டி இழுத்து கஷ்டப்படுறேன். இன்னைக்கு இவன் படிக்கலனா நாளைக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவான், நாளைக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவான். என் புள்ள என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்படி வண்டி இழுத்தாவது என் புள்ளைய நான் படிக்க வைக்கிறியா? என் புள்ள இந்நேரம் பள்ளிக்கூடத்துல படிச்சுன்னு இருப்பாயா? என் புள்ள இந்நேரம் பள்ளிக்கூடத்துல படிச்சுன்னு இருப்பாயா? இந்த கஷ்டமெல்லாம் என்னோடதான்யா. அவன் நல்ல மாதிரியா படிச்சு கை நிறைய சம்பாரிச்சான்னா எதிர்காலத்துல அவன் நல்லா இருக்க போறான். நீ படுற கஷ்டத்தை உன் புள்ளியும் பட வச்சிடாதியா, அவனை பள்ளிக்கூடம் அனுப்பியா? அடா ஆமையா, நான் எவ்வளவு பெரிய தப்புன்னு பார்த்தையா? நான் படுற கஷ்டத்தை என் புள்ளைய பட விட மாட்டேயா. எவ்வளவு செலவானோ என் புள்ளைய படிக்க வைக்கிறதா வேலை? டேய் உங்க அப்பன் சொல்றாரு நீ மட்டும் வேலைக்கு படுறா, ஒழுங்கா படி, இல்லன்னா பிற்காலத்துல என்ன மாதிரி கஷ்டப்படுவ. ஏய் இப்ப நம்ம படிக்கலனா நாளைக்கு நாம எங்க அப்பா மாதிரியே கஷ்டப்பட போலாம். வாடா ஸ்கூலுக்கே போயிடலாம். சரி வாடா போயிடலாம், வாடா. இன்றைய கல்வி நாளைய வாழ்க்கை. இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது வகுப்பறைகள் மட்டுமே. வகுப்பறையை புறக்கணிப்பது வாழ்க்கையை புறக்கணிப்பதாகும்.